ஒரு குரூப் இங்க இருக்கு அது யாருன்னா அபிஷேக் நிரூப் பிரியங்கா அப்படின்றத இரண்டு பேரும் பேசுற மாதிரி கட் பண்ணி போட்டுருந்தாங்க. இவங்க வந்து அபிஷேக்னு ஆரம்பிப்பாங்க, அவங்க வந்து பாவனி வந்து அபிநய் அப்படின்னு அபிஷேக் அபிநய் இல்லங்க, இது நான் ஐக்கி பேர் சொல்லுவாங்க. அவங்க வந்து அபிஷேக் கிட்ட அந்த ஃபீல் இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க, அடுத்துக்கு அடுத்து இவங்க சொல்லுவாங்க அபிநயும் நிரூப்பும் அப்படின்வாங்க. அப்புறம் பிரியங்கா வந்து இவங்க சொல்லுவாங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு தெரியல, பட் ஆனா அவங்க ஃபன் பண்ற மாதிரியே எல்லா விஷயத்தையும் கொளுத்தி போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி நிரூப் கிட்டையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த வேர்டை நீங்க நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்னா கமல் சார் ஆரம்பிப்பாரு. ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஓரளவுக்கு. இங்க இருக்கா இல்லையன்றதை கேட்கும்போதுதான் இங்க யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றத அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ற குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அபிஷேக் நிரூப் அபிநய் அண்ட் பிரியங்கா. சோ இவங்க நாலு பேரை பத்தி தான் சுத்தி சுத்தி வரும். ஆமா, சோ அதுக்கு தான் வந்து தலைவர் என்ன சொல்லுவார் அப்படினா இங்க அரசியல் இருக்கு அப்படிங்கறதோட முடிக்கிறாரு. ஆமா, சோ அங்கேயும் அரசியல் இருக்கு, அரசியல் இல்லாத இடம் எங்க தான் இருக்கு. ஐயோமா, சோ அதுதான் மேட்ரு. இதுதான் இன்றைய ப்ரோமோல வந்து மூணாவது ப்ரோமோல வந்தது. உங்கள் கருத்துக்கள் இது வந்தாலும் அந்த பின்னூட்டங்கள்ல தெரியப்படுத்துங்க. சோ மீண்டும் வேறு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நடிக்கிறோம் உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.